சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பனமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து முன்னிலை வகித்தார். சேலம் புறநகர் மாவட்ட கழகச் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு அதிமுகவின் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். அப்போது பேசிய புறநகர் மாவட்ட கழகச் செயலாளர் இளங்கோவன், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிங்கம்போல் தனித்துச் சென்று பிரச்சாரம் செய்ததால் அதிமுக 1,10,00,000 வாக்குகளை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. உரத்தூர் ஊராட்சியில் கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் என் டி சுந்தர் தலைமையில் மாவட்ட பாசறை இளைஞரணி தலைவர் என் டி எஸ் சுபாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழகச் செயலாளருமான கே பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், குன்றத்தூர் ஒன்றிய துணைச் செயலாளர் கற்பகம் சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருமூலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் ஏழாச்சேரி ரகு, மாவட்ட பொருளாளர் ஆலத்தூர் சுப்பராயன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் நமண்டி பாலன், இலக்கிய அணி மாவட்ட இணைச் செயலாளர் அசோக், நமண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பெருமாள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கப்பட்டது. ஈரோடு ஒன்றிய கழகத்தின் சார்பில் காளிங்கராயன் பாளையத்தில் நடைபெற்ற புதிய உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே வி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் துணை மேயர் கே சி பழனிசாமி, ஒன்றிய கழக செயலாளர் பூவேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் துறை சேவகன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேற்கு பகுதி கழகம் சார்பில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி சோமசுந்தரம் கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் சண்முகானந்தம், வேலரசு, வட்ட செயலாளர் ஜீவா ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் துன்பவனம் ஜீவானந்தம், மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் வழங்கினர். முதல் உரிமை அட்டையை புதுக்கோட்டை நகரத்திற்கு பகுதி செயலாளர் எஸ் ஏ எஸ் சேட்டு என்று அப்துல் ரஹ்மான் பெற்றுக் கொண்டார். இதில் வடக்கு பகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னமராவதி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள காரையூர், ஒளியமங்கலம், சடையம்பட்டி, மரவமதுரை ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக தொண்டர்களுக்கு பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலை முருகேசன் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் ரங்கராஜ், இளைஞரணி ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி, மாவட்ட பிரதிநிதி திருப்பதி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 30 வார்டுகளில் உள்ள 34,000 அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. தாராபுரம் நகர செயலாளர் சி ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் சி மகேந்திரன் மேற்பார்வையில் மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி கௌரி சித்ரா, அமைப்பு சாரா ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் பங்க் மகேஷ், ஊராட்சி மன்ற குழு தலைவர் சத்யபாமா, மாவட்ட பிரதிநிதி கோல்டன் ராஜ், நகர துணைச் செயலாளர் நாட்ராயன் ஆகியோர் முன்னிலையில் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் நகர அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அணியினர், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் கழகம் சார்பில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு
புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மண்டபம் ஒன்றிய கழக செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிளை செயலாளர்கள், மகளிர் அணியினர், கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.